கபானோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிரிக்கி இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் கேவியானந்த் டைரக்ஷனில் சூர்யா, லாலேட்டன், சாயிஷா, ஆர்யா, போமன் இராணி, சமுத்திர கணேசர் இன்னும் பல பேர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் காப்பான். இந்த படத்தில் சூர்யா ஒரு கமாண்டோவாக நடிக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஹாரிஸ் மியூசிக்கில் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிரிக்கி செந்தில் கணேஷ் அண்ட் ரமணியம்மா வாய்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியன் பர்க்யூஷன், நாதஸ்வரம், ஹார்மோனிஸோட பிஜிஎம்ல போகிற இந்த சாங்கில் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வர அந்த வீண டச் நல்லாயிருக்கு. ஞானக்கரவேலோட லிரிக்ஸ் மட்டும் இல்லை, பாட்டும் ஒரு பக்கா ஃபோக்கி சாங். ஆனால் இது சூர்யாவோட இன்ட்ரோ சாங்கும் இல்லை, ரொமான்டிக் சாங்கும் இல்லை. திருவிழாவில் கேர்ள்ஸோட சேர்ந்து சூர்யா ஜாலியாக கையில் கட்டிக்கிட்டு ஆடுற ஒரு சாங். சிரிக்கி சீனி கட்டி சினுங்க சிங்காரின்னு ஆரம்பிக்கிற இந்த சாங் மன்மதனின் கொல்லு பேர அப்படின்னு வர லிரிக்ஸ் சூர்யாவுக்கு ஏற்ற ஒரு லிரிக்ஸ்னு சொல்லலாம். பட் சூர்யாவை மட்டும் புகழ்ந்து பாடுற ஒரு சாங் இல்லை, கிராமத்தோட மண்வாசனை அங்கே போகிற கிசு கிசுன்னு ஒரு பக்கா பேக்கேஜாக இருக்குது. ஸோ இந்த சிரிக்கி சாங்கில் வேல் படத்தில் பார்த்த மாதிரியான ஒரு சூர்யாவை பார்க்க முடியும். சரி, ஹாரிஸோட மியூசிக்கில் இந்த சாங் பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வித்யா கூட ஷேர் பண்ணுங்க. காப்பான் தொடர்ந்து சுதா குங்கார பிரசாத் டைரக்ஷனில் சூரரை போற்று, சிறுத்தை சிவா டைரக்ஷனில் ஒரு படம் அண்ட் ஹரியோட படம்னு சொல்லி பல படங்களில் சூர்யா பிஸியாக இருக்காரு. அண்ட் இண்டஸ்ட்ரியில் 2 டெக்கேட்ஸ்க்கு மேலே ஒரு ஸ்டாராக இருக்கிற சூர்யா இப்பயும் அவரோட ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நம்ம ஒரு பெரிய ஸ்டார், சோ கமர்ஷியல் மாஸ் படங்களை பண்ணுவோம், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் யோசிக்காம படத்துக்கு படம் எப்படி வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ண முடியும், டிஃபரெண்டான கதைகள் கொடுக்க முடியும்னு சொல்லி பார்த்து பார்த்து சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ லாஸ்டா NGK-ல ஒரு பொலிட்டீஷியனா பார்த்தவர அடுத்து காப்பான் படத்துல ஒரு கமாண்டோவா பார்க்க போறோம். சூர்யா ஜோதிகாவை எப்போ ஒன்னா பார்க்க போறோன்னு தெரியல, பட் ஜோபியும் கார்த்தியையும் கூடிய சீக்கிரத்துல ஒன்னா பார்க்க போறோம். ஜீத்து ஜோசப் டைரக்ஷன்ல கோவால ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஊட்டியில போயிட்டு இருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங்ல இப்ப ஆக்ட்ரஸ் சௌகார் ஜானகியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஜோ கார்த்தியோட அப்பான்னு தெரியும். அப்போ ஒருவேளை சௌகார் ஜானகி பாட்டு கேரக்டர் பிளே பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் இப்போ இவங்க டீமோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 96 மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா தான் இந்த படத்துக்கான மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறாரு. அதோட நிக்கில அவமல் கார்த்தியோட பேர் பண்ணுறாங்க. அண்ட் செப்டம்பரில் படத்தை ரிலீஸ் பண்ணவும் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் நடிக்கிற 4G படத்தில் அவர் கூட ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க காயத்ரி சுரேஷ். மிஸ் கேரளா அண்ட் குவீன் ஆஃப் இந்தியா ரன்னர் அப் டைட்டில்ஸை வின் பண்ண காயத்ரி சுரேஷ் 2015 ரிலீஸ் ஆன மலையாள படமான ஜம்னா பியாரியில குஞ்சாக்கோ போபன் கூட ஹீரோயினா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண அவங்க இப்போ தமிழ்ல ஜிவி பிரகாஷ் கூட 4G படத்துல ஒர்க் பண்ண போறாங்க. ரீசெண்டா மலையாளத்துல அவங்க நடிச்சு ரிலீஸ் ஆன சில்ட்ரன்ஸ் பார்க் படத்தோட ப்ரமோஷன்ஸ்ல பேசும்போது இண்டஸ்ட்ரியில இருக்கிற காஸ்டிங் கவுச் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணாங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவங்க கிட்ட ஆர் யூ ரெடி டு அப்படின்னு மெசேஜ் அனுப்புவாங்களாம். படத்துல ரோல் வேணும்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு செக்ஷுவல் ஃபேவர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதான் இதோடைய அர்த்தம். பட் அந்த மெசேஜஸ் மட்டும் இல்லாம அந்த படங்களையும் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க காயத்ரி சுரேஷ். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில லவ், ஹீரோயின் ஹீரோயின் அப்படிங்கிற படங்களையும் நடிக்கிறாங்க காயத்ரி சுரேஷ். கவின், கெவின், வட்டவர் நிறைய தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தது முதல்ல, ஆனா அவன் மீராவை கத்துனது எனக்கு பிடிக்கல. உங்க வனிதா கத்துறப்பெல்லாம் டென்ஷன் ஆக மாட்டேங்க. நிஜமாலே ஆம்லியா இருந்தா வனிதா சம்மந்தமே இல்லாம கத்துறப்பெல்லாம் வர வேண்டியதுதான். வனிதா கூட என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து பல பிரச்சனையை பார்த்துட்டு வந்தவன் என் லைஃப்ல. அதான் அவங்க பிரச்சனையில தான் வாழ்றாங்க. ஃபேமிலியில இருக்கவங்களே சபிக்கிறப்ப இவங்க எல்லாம் ஏமாத்திரம்.